வணக்கம். ஐயா சிவசிவா சினி கிரியேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருமையுடன் வழங்கும் ஒரு குடைக்குள் ஆடியோ லான்ச் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப சீக்கிரம் நாங்கள்லாம் முழுமூச்சாக ஒர்க் பண்ணார் டைரக்டர் உதயகுமார் அவர்கள். தம்பி உதயகுமார் வந்து ரொம்ப அற்புதமாக, அவர் நல்ல ஒரு டைரக்டர்ன்றதை வந்து நான் கம்போசிங்கில் கண்டுபிடிச்சேன். நல்ல டியூன் செலக்ட் பண்ணுறாரு, நல்ல வரிகள் அவரே கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப நல்லா கம்போசிங்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு குடைக்குள் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டர் சுவாமியோட வரலாறும் அவருடைய அற்புதங்களையும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இருக்கு பின்னணி இசைக்கோர்ப்பு நடக்க இருக்கிறது. இந்த படத்தின் இரண்டாவது பாகமும் இப்பொழுது நடக்கப் போகிறது. அப்படி ஒரு அற்புதமான வைகுண்டர் அவர்களின் சுவாமி அவர்களின் வரலாற்றை அற்புதமாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கூட இருந்து நம்ம எஸ்ஆர் நிலா அவர்கள் வந்து வசனமெல்லாம் எழுதி ரொம்ப அற்புதமாக, எல்லாருமே கேமராமேன் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்களும் வந்து ரொம்ப நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி இதை வந்து கூடிய சீக்கிரம் மார்ச் 4 வெளியிட இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து 3 பாட்டு மொத்தம், நிறைய பாட்டு இல்லை, அடுத்த பாகத்தில் தான் பாடல்கள் வருகிறது. நிறைய அதிகமான பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். எல்லாரும் நானும் ஒரு டைட்டில் சாங் பாடியிருக்கேன் இந்த படத்தில், ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த நிச்சயமாக இது ஒரு வெற்றி படம், இதில் சந்தேகமே இல்லை. எல்லா பக்தர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஐயா சுவாமி அவர்களின் வரலாற்றையும் அவருடைய அற்புதங்களையும் மக்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற படமாக இது அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நம்ம உதயகுமார் இயக்குனர் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் அவர்களுக்கும், நம்ம எஸ்ஆர் நிலா அவர்களுக்கும், எல்லோருக்கும், உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து டைட்டில் சாங், சொல்ல போகிறேன் நடந்ததை சொல்ல போகிறேன், நடக்க போகிறதையும் சொல்ல போகிறேன். ஒரு டைட்டில் சாங் தான் அது, வந்து ஒரு டைட்டில் சாங் தான் முதல்ல அவருடைய அற்புதங்கள். ஆனால் படத்தில் பாட்டு எல்லாமே ஐயாவுடைய சுவாமியுடைய அற்புதங்கள் தான் வார்த்தையாக வந்திருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா சுருமிகா அவர்களும், அனந்த் அவர்கள் பாடியிருக்காங்க, தீபிகா அவர்கள் பாடியிருக்காங்க, நான் பாடியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆண்டவருடைய அருளால், இறைவனுடைய அருளால், வைகுண்டர் அருளால் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோருக்கும் வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம ஒரு குடைக்குள்னு ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கோம். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் உதயகுமார் தானா? நம்ம திரைப்படத்துக்கு வந்து தேனி சித்தன்றல் தேவா ஐயா இசையமைச்சிருக்கிறாங்க, மிக அருமையாக வந்திருக்கு. நம்ம படத்துக்கு வசனகர்த்தா எஸ்ஆர் நிலா கூட இருந்தே நல்ல ஒரு உதவியாக, எல்லாம் நாங்களாம் ஒரு 20 வருஷ சினிமாவில் உள்ள நண்பர்கள், நம்ம கேமராமேன் ராஜேந்திரன் அனைவரும், ஒரு அனைத்து நண்பர்களின் ஒத்துழைப்போடு நம்ம திரைப்படம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சாங்கெலாம் வந்து ரொம்ப அருமையாக, நம்ம பகவான் எல்லாம் கடவுள் பற்றிய சாங்கு தான் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் வந்து ஒரு 189 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்ரீமன் நாராயண வைகுண்டர், அதாவது விஷ்ணு வந்து ஒரு கலி என்னும், நம்ம நாட்டில் வந்து கலி என்கிற ஒரு பல அவதாரங்களில், அதாவது ஒரு 5வது அவதாரத்தில் துரியோதனா அவதாரம் எடுத்தார், ஒரு 4வது அவதாரம் ராவணனா அவதாரம் எடுத்தார். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துலேயும் இப்போ கலி என்னும் இந்த கலி சமயத்தில் நம்ம திருவாங்கூர் மகாராஜாவாக அவதாரம் எடுத்த அந்த மன்னன் கொடுமைகள், அந்த மன்னனின் கொடுமைகள் வந்து ரொம்ப, அவர் 158 வருஷத்துக்கு முன்னே நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஏரியாக்களில் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறதாக அமைஞ்சிருந்து, அந்த கொடுமையில் இருந்து நம்ம மக்களை மீட்கிறதுக்காக சுவாமியே நேரடியாக ஒரு 6 வருஷம் தவ வாழ்க்கைக்கு வந்ததுக்கான அந்த ஒரு வரலாற்றை தான் நம்ம ஒரு ரத்தின சுருக்கமாக, அவர் வரலாற்று மட்டும் இல்லை ஒரு அற்புதங்களையும் சேர்த்து பதிவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமாக வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இந்த திரைப்படம் என்னென்னா, நம்ம மக்கள் இன்றைக்கி ஒரு பழசை மறந்துட்டோம், பழைய புராணங்களை படிக்க மறந்துட்டோம். அந்த பழைய அந்த கடவுளே சில விஷயங்களை நம்ம நேரடியாக கொடுத்த அந்த சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கலை. அந்த எடுத்துக்கூடிய மனப்போக்கம் நமக்கு இல்லைங்கிறத உடச்சி அனைவரும் அந்த பழைய புராணங்களை படித்து நம்ம வழிநடை முறைகள் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காகவும், மக்கள் அந்த தெய்வீக சிந்தனைகள் அவங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காகவும், அவங்க கடவுளை வாழ்ந்து காட்டிய கதை அந்த வரலாற்றை நம்ம ரத்ன சுருக்கமாக நம்ம மக்களுக்கு கொண்டு வரோம். அதுதான் அந்த ஒரு உடைக்குள் திரைப்படம் மூலமாக. இது வந்து ஸ்ரீமன் நாராயண வைகுண்டர், அந்த கடவுளே ஒரு 6 வருடம் பூமியில் தவ வாழ்க்கைக்கு வந்திருந்தார். அந்த தவ வாழ்க்கையில் மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள், மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறத அகிலத்திரட்டு அம்மான் என்ற நாவல் மூலமாக, அதாவது நம்ம ஒரு பகவத்கீதை ஒரு ராமாயணம் வந்த மாதிரி, இது அகிலத்திரட்டு அம்மானை என்கிற நாவல் மூலமாக தெளிவாக நம்ம மக்களுக்கு ஒரு நூலாக கொடுத்துட்டு போன அந்த ஒரு வரலாற்று தான்
நம்ம அந்த உருடைகள் திரைப்படமாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். வர்ற மாசி இருபது அதாவது ஐயா அவதார தினம், 189வது அவதார தினம், மார்ச் 4 திரைப்படம் உலகம் ஃபுல்லாக கொண்டதற்கான எல்லா அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. மார்ச் 4 உலகம் ஃபுல்லாக திரைப்படத்தை வெளியே கொண்டு வரோம், ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வரோம். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்துல நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். கொஞ்சம் இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். ஒரு 20 வருஷ பயணத்தில் இது முதல் படமாக நமக்கு அமைஞ்சிருந்தாலும் நம்ம நண்பர்கள் கூட்டணியோட ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம இந்த திரைப்படத்தை வெளிக்கொண்டு வரோம். ஐயாவின் ஒரு அற்புத வரலாற்றை சொல்லும் இந்த திரைப்படம் பிரம்மாண்டமாக வெற்றி பெற அனைவரும் உடனிருந்து ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அனைத்து தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம படத்தில் பாடல்கள் வந்து நம்ம இப்போ தேவா சார் இசையமைச்சிருக்கிறாங்க. தேவா சார் இசையமைச்சா தெரியும், அவங்க வந்து ஒரு நமக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த பாடல்கள் இப்போ நம்ம திரைப்படம் ரொம்ப கொஞ்சம் 2வது பாகமும் நாங்கள் சீர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். அடுத்த செகண்ட் பார்ட் வந்து அடுத்த இன்னும் 2 மாதத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறக்கூடிய ஒரு தருவாயில் எல்லாம் ரெடியாக இருக்குது. மொத்தம் இந்த படத்துக்கு அதை 3 பாட்டு தான் வச்சுருக்கிறோம். 3 பாட்டும் மொத்தம் அமைஞ்சிருக்கு. ஆடியோ சாங்கு இன்றைக்கி வெளியிட்ட அந்த சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்ப மற்றபடி நம்ம உடனிருந்து வசனகர்த்தா அருமையாக வசனம் எழுதி கொடுத்துருக்காரு நண்பர் எஸ் ஆர் ரஞ்சா அவர்கள். பாடல் யார் எழுந்து சொல்லு? பாடல்கள் வந்து இப்போ இந்த இப்போ நம்ம இந்த முதல் பகுதியில் வந்திருக்க 3 பாடல்களில் 2 பாடல்களை நம்ம வசனகர்த்தா எஸ் ஆர் நல்லா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, 1 பாட்டு நானே எழுதியிருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது உங்கள் முயற்சி, உங்கள் மூலமாக பிரம்மாண்டமாக வெளிவரணும். ஷூட்டிங் வந்து நம்ம வந்து சென்னை, கோயம்புத்தூருங்க சில நாட்கள், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பகுதி. நேரம் படம் வந்திருந்த அந்த நேரம் படத்துக்கு ஹீரோ ஆனந்த் நடிச்சிருக்கிறாரு. அவதாரமா அந்த ஐயாவின் அவதாரம், அந்த ஒரு அவதார கேரக்டர் விஷ்ணு. ஆமாம், விஷ்ணு அவதார கேரக்டர். அவன் வந்து திரும்ப பையன், அதாவது சிவதினேசன் என்கிற ஒரு அறிமுக பையன் வந்து அந்த அவதாரம் முன்னோட்ட மாட்டு நடிச்சிருக்கிறாரு. தாட்சாயினி என்கிற கேரக்டரில் வந்து மேகனா, அது அவங்க ஒரு 7 படம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த அம்மா ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. கர்த்தமாராஜ் ஸ்ரீ, நிரோஷா, நம்ம ராஜேந்திரன் சார், மற்றும் நம்ம நடிகர் ரொம்ப ரொம்ப நட்சத்திரங்களோட ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்கிறோம்.